Welcome back all the students. Today we are going to discuss about that principles of management come under commerce subject of higher secondary second year. So almost everyone skipped the 11th standard due to the corona lockdown. So up to second year, you doesn't have any knowledge about this commerce. So after that, you have joined the arts class. The 11th standard only that commerce subject entered in your life. But unfortunately, due to this corona pandemic situations, the school was closed almost more than 1 year. That we took a lot of effort to teach you all the subject including commerce, accountancy, computer applications, everything. But most of you not so your interest that we have that your data chose in the online classes. Though it is a new subject to you, உனக்கு புதிய சப்ஜெக்டாக இருந்தாலும் கூட இட்ஸ் நாட் ஆஸ் டிஃபிகல்ட் அஸ் வாட் யூ ஹாவ் லேர்ன்ட் இன் த மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் இன் த ப்ரீவியஸ் கிளாஸ் 10th ஆர் 9th ஸ்டாண்டர்ட். இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் வாட் ஐ ஆம் டீச்சிங், இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அண்ட் ஃபேக்ட்ஸ். ஸோ காமர்ஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். தோஸ் ஹூ ஆர் ஏபிள் டு study well will get the mark of 100 out of 100, it's sure. So in the commerce subject we have 10 units under this 10 units that you are going to study 28 chapters. So in the first unit, the name is management process. First unit name is management process. That we have three lessons, namely principles of management, functions of management, and the third one, management by objectives, MBO, and management by exception, MBE. These three chapters come under the unit 1 management process. What is management? It's a process, it's an act. It is execution that every house that we have to manage something. எப்படி எல்லார் வீட்லேயும் ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ வாட் இஸ் த மேனேஜ்மெண்ட்? சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம்டு பை யுவர் ஃபாதர் ஆர் மதர், சம் பிரின்சிபல்ஸ் ஆர் எக்ஸிக்யூட் பை யுவர் பேரண்ட்ஸ், யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு கிளம்பணும், இத்தனை மணிக்கு ஸ்கூல் போகணும், இது எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தானே. நம்ம பேரண்ட்ஸு நமக்காக பொதுவாக பண்ணுற ஃப்ரேம் பண்ணுற ரூல்ஸ் தானே. ஸோ இதெல்லாம் யார் மேனேஜ் பண்ணுவா? எய்தர் ஃபாதர் ஆர் மதர், ஹூவர் இட் இஸ் ஃப்ரீ இன் த ஹோம். இப்போ ஒர்க் சம்மந்தமான, மணி சம்மந்தம், பண சம்மந்தமான வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்டு பை ஃபாதர்ஸ். உங்கள் அப்பா தான் சம்மந்தப்படுவார். ஏன்னா இப்போ வந்து ஒரு வீட்டில் ஆண்கள் மட்டுமே வேலைக்கு போகிற, அல்லது ஆண்கள் மட்டுமே ஒர்க் பண்ணுற ஒரு குடும்பத்தில் மணி மேனேஜ்மெண்ட் இஸ் பெர்ஃபார்ம் பை யூஸ்வலி ஃபாதர். ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணுற வேலைக்கு போகிற வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த போத் ஆஃப் ஆர் இன்வால்வ்டு. பொதுவாக அம்மா யுவர் மதர், வீட்டுடைய ஆக்டிவிட்டீஸ், கிச்சன் ஆக்டிவிட்டீஸ், கிளீனிங் ஆக்டிவிட்டீஸ், கார்டன் ஆக்டிவிட்டீஸ், யுவர் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா பண்ணுவாங்க.
இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டடியும் கீழே வராது. இட்ஸ் வந்து அவர் ஆன்செஸ்டர் கைட் அஸ் ஹவு டு லிவ் த லைஃப். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், ஒரு கிரிக்கெட் விளையாட போகிறீங்க, ஒரு ஃபுட்பால் விளையாட போகிறீங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குங்க. யார் மேனேஜ்மெண்ட் பண்ணுவான், ஹூ இஸ் பெர்ஃபார்ம் த பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் சீனியர் லீடர்ஸ். நீ வந்து கோல் கீப்பராக, நீ வந்து அந்த பொசிஷன் நின்று, நீ இந்த பொசிஷன் நின்று. ஸோ அந்த மாதிரி இப்போ கிரிக்கெட் விளையாட போகிறீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்னாகும், அங்கேயும் இதே மாதிரி தான். யார் வந்து விக்கெட் கீப்பர், யார் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறது, யார் செகண்ட் பவுலிங் பண்ணுறது, யார் பேட்டிங் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஒன் டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ மேனேஜ்மெண்ட் எடுத்திங்கன்னா இட்ஸ் ஏ பார்ட் அண்டு பார்சல் ஆஃப் அவர் டே டு டே லைஃப். நம்ம வாழ்க்கையில் கூடவே வர்ற ஒரு மேட்ரு தான் மேனேஜ்மெண்ட், பார்ட் அண்ட் பார்சல். நம்ம அந்த மேனேஜ்மெண்ட் வந்து விலகி போகவே முடியாது. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ், இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம கூடவே ஒரு பிறந்த ஒரு சமாச்சாரம் தான். வெதர் வி ஆர் இன் த பிளே கிரவுண்ட், ஆர் லைப்ரரி, ஆர் கிளாஸ் ரூம், ஆர் இன் ஹாஸ்டல், ஸ்கூல், வேர் எவர், ஸோ வேர் இன் வி பிளே பிளான் மெனி ஆஃப் அவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் தம் எ சிஸ்டமேட்டிக் மேனர். ஸோ நம்ம எந்த மாதிரி விளையாட போகிறோம், லைப்ரரிக்கு போகிறோம், கிளாஸ் ரூமுக்கு போகிறோம், ஹாஸ்டலுக்கு போகிறோம், கிச்சனுக்கு போகிறோம், ட்ரைனிங்க்கு போகிறோம், எங்கே போனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மேனேஜ்மெண்ட்டோட தான் வாழ்க்கையை வந்து நகர்த்திட்டுருக்கோம். பிளான் மெனி ஆஃப் அவர் ஆக்ஷன்ஸ், எல்லாமே வந்து முன்னாடியே பிளான் பண்ணுறது, இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எக்ஸிக்யூட் தம், எக்ஸிக்யூட்னா செயல்படுத்தல், எப்படி இனி சிஸ்டமேட்டிக் மேனர், ஒரு ஒழுங்கான கட்டமைப்பு கொண்ட வகையில் நம்ம பண்ண முடியாது. எல்லாம் லைனில் கிச்சனுக்கு போங்க, எல்லாம் லைனில் வந்து ஹாஸ்டலுக்கு போங்க, எல்லாம் லைனில் உட்காருங்க. ஸோ அதான் ஒரு சிஸ்டமேட்டிக் மேனர் டு அரைவ் அட் த டிசைர்டு ரிசல்ட்ஸ். நம்ம ஒரு ஒழுங்கான, நம்ம என்ன மனசில் நினச்சிருக்கோமோ அந்த டிசைர்டு ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வேணும்னா தட் வி ஹாவ் டு ஃபாலோ சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதான் அது சிஸ்டமேட்டிக் மேனர். ஸோ என்ன பிளான் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு சிஸ்டமேட்டிக் பிளானோட போன்றது தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை ஃபஸ்ட் சொல்கிறது. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ கோல் ஓரியன்டட். அது என்ன கோல் ஓரியன்டடு, ஒரு எல்லை நிர்ணயிச்சுக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து 200 runs வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுக்கணும், இது ஒரு கோல். மும்பை இன்னிங்ஸ் வந்து 200 run எடுத்தாலும் நம்ம 201 எடுக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஸோ இட்ஸ் அப்போ மேனேஜ் பண்ணணும், எப்படி பவுல் பண்ணணும், எப்படி பேட்டிங் பண்ணணும், இது எல்லாமே வந்து டிசைட் பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும், இந்த கிரிக்கெட் டீமோ அல்லது ஃபுட்பால் டீமோ. அந்த அப்போ கோல் என்னது, அந்த ரிசல்ட் ஓரியன்டேடு, நம்ம அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு ஃபாலோ சம் பிளான்ஸ் அண்ட் இந்த பிளான்ஸ் ஆர் எக்ஸிக்யூட். அந்த பிளானை வந்து செயல்படுத்துகிறோம், எப்படி சிஸ்டமேட்டிக் மேனராக, அதோ ஒரு தான், அதுதான் மேனேஜ்மெண்ட். அதுதான் மேனேஜ்மெண்ட் இஸ் கோல் ஓரியன்ட் சொல்கிறோம். அண்ட் இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் getting things done with through orders through others. இது வந்து என்னது, இட்ஸ் ஒரு கலை. இந்த மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் பெர்ஃபார்ம்ட் பை இண்டிவிஜுவல், இட் இஸ் எ குரூப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் த திங்ஸ் கெட்டிங் ஃப்ரம் அதர்ஸ் ஆல்சோ. ஸோ ஒருத்தர் மேனேஜ் இருக்காரு, அதுக்கில் வேலை பார்க்குறாங்க, அவங்க ஆணையிடுறாங்க, அதை பிளான் பண்ணுறாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, சிஸ்டமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. எதுக்காகனா நம்ம டெசியர்ட் கோலை அச்சீவ் பண்ணுறக்காக. ஸோ திஸ் இஸ் த பேசிக் தாட்ஸ் அபவுட் சம் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்ஸ். இப்போ புதுசாக ஒரு வார்த்தை பாரு, ஆர்கனைசேஷனல் மிஷன். ஆர்கனைசேஷன் என்னது, ஆர்கனைசேஷனும் ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி, ஒரு ஷாப், மல்டிபிள் ஷாப்ஸ், ஒரு தியேட்டர், எல்லாமே எனக்கு ஒரு ஆர்கனைசேஷன் மிஷன். அதுக்கு ஒரு மிஷன் ஒன்று இருக்கும், ஒரு எல்லை. இந்த கடையில் இன்றைக்கி இவ்வளோ வியாபாரம் ஆகணும், இந்த வருஷம் இவ்வளோ வியாபாரம் ஆகணும், இல்லது இந்த ஆர்கனைசேஷனில் வந்து இவ்வளோ, இப்போ சப்போஸ் ஒரு ஸ்கூல் இஸ் என்ன ஆர்கனைசேஷன், இந்த ஸ்கூலில் வந்து இவ்வளோ பேர் படிக்கணும், இவ்வளோ டீச்சர்ஸ் ரெக்யூட் பண்ணணும், அதே மாதிரி இவ்வளோ மாணவர்கள் இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மிஷன் தான். மிஷன் என்னது, ஒரு குறிக்கோள். அந்த மிஷனை வந்து என்ன பண்ணணும், அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட், த ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் இந்த ஆர்கனைசேஷன் மிஷனை வந்து வி ஹேவ் டு அச்சீவ். அண்ட் ஆல்சோ டிட்டர்மின்ஸ் த ஃபியூச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு காலேஜ் இருக்குது, அது வந்து ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் வணிக நிறுவனம் இருக்குது, இதுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கணும்.
ஃபியூச்சரில் வந்து இன்றைக்கி வந்து 1 crore வந்து இந்த வருஷம் ப்ராஃபிட், நெக்ஸ்ட் இயர் வந்து 1.5 crore 2 crores போகணும் அப்படின்னா தட் என்ன பண்ண, வி ஹேவ் டு ப்ராக்டிஸ் சச் டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட் பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணால் தட் ஆர்கனைசேஷன் மிஷனை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த பிஸ்னஸுடைய அந்த நிறுவனத்துடைய எதிர்காலம் ஃபியூச்சர் ஃபியூச்சர் எப்படி பண்ணு சொல்லிட்டு வி ஹேவ் டு டிசைட். அந்த இதுக்கு நம்ம பண்ணணும், மேனேஜ்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இப்போ ஒரே வழி. ஸோ இனியவே த சக்சஸ் ஆர் அதர்வைஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஆர் இண்டிவிஜுவல் இஸ் மோர் டிசைடட் பை த வே த மேனேஜர் ஃபங்க்ஷன்ஸ் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சக்சஸ் எப்படி வருது, அது இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, இஸ் மோர் டிசைடட் பை த வே த மேனேஜர் ஃபங்க்ஷன்ஸ் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படி அவங்க வேலையை வந்து மேனேஜ் பண்ண போகிறோம், அவங்க வேலை என்ன, அவங்களுடைய பொறுப்பு என்ன, அவங்களுடைய பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு, டியூட்டின்னா அவங்க வேலை, அவங்க பல பணிகளை வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றது கரெக்டாக இருந்தால் தான் சக்ஸஸ்க்கான வழிகள் நமக்கு கிடைக்கும். கண்ணா பின்னாடி ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லாமல் இஷ்டத்துக்கு போய் நம்ம வாட்டுக்கு ஒரு காரியத்தை செஞ்சோம்னா டெஃபினட்டாக இட் வில் கம் அண்ட் பேட் எண்ட். ஸோ இட் கோஸ் வித்தவுட் சேயிங் த மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல் த மோர் இம்பார்ட்டன்ட் இன் ஆர்கனைசேஷன் லைஃப் இன் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ஆர்கனைசேஷன் லைஃப்பில் ஒரு நிறுவனமாக, ஒரு நிறுவனம் அப்படின்றது வந்து ஸ்கூலாக இருக்கலாம், ஒரு விளையாட்டு குழுவாக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஒரு சினிமா தியேட்டராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் நிறுவனம்ன்றது. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் ஆல் தி பார்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ குளோபல் அண்ட் யூனிவர்சல் கான்செப்ட். மேனேஜ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ குளோபல் கான்செப்ட், யூனிவர்சல், உலகம் ஃபூரா பரவி இருக்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செக்ஷன் 1.01 கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட்டின் அடிப்படை கருத்துக்கள், வாட் இஸ் த பேசிக் பிரின்சிபிள் அண்ட் பேசிக் தாட்ஸ் அண்ட் பேசிக் எய்ம், இதெல்லாம் தான் வந்து கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் பார்க்குறோம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு கிளாசிஃபைட் இன் டு 6 types. தேர் ஆர் பாடி ஆஃப் நாலேஜ், மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், செப்பரேட் டிசிப்ளின், ஸ்பெஷலைசேஷன், கோட் ஆஃப் கண்டக்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன். These 6 categories describes the basic concept of management. So, in the basic management concept, வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ஸோ ஆர் எம்ப்ளாய்மெண்ட்டோ ஆர் சம் ப்ரொஃபஷனல் ஒர்க்ஸ் ஆர் சம் கான்ட்ராக்டர்ஸ் வாட் எவர் இட் இஸ் இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் இல்லாமல் தான் போயிட்டு இருந்துச்சு. தே ஹாவ் பிரேம் தியர் ஓல்ட் ரூல்ஸ் அண்ட் ஓன் ரெகுலேஷன்ஸ், தெர் இஸ் நோ கண்ட்ரோல், தெர் இஸ் நோ எனி ப்ரீவியஸ் லிட்ரேச்சர் ஆர் டெக்ஸ்ட் புக் டு லேர்ன் அபவுட் த நாலேஜ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேக்காக இருந்துச்சு. ஸோ இப்போ பேசிக் கான்செப்ட் ஆஃப் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாடி ஆஃப் லாங்குவேஜ் சொல்கிறோம். ஸோ நாலேஜ், இந்த மேனேஜ்மெண்ட் நாலேஜ் வந்து எப்படிலாம் இந்த வேர்ல்டு டெவலப்பாக இருக்குது, ஸோ எப்படி வந்து தியரி டெவலப் ஆச்சு. ஸோ இட்ஸ் எ ஸ்பெஷலைஸ்டு பாடி ஆஃப் மேனேஜ்மெண்ட் தியரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் நிறைய, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் நிறைய கோர்ஸஸ்லாம் வந்திருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ், 1950 பின்னாடி நமக்கு இந்தியாவிலையோ அல்லது வேர்ல்ட்லேயோ வந்து, அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேட்டகரைஸ்டு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் இருந்திருக்காது. அவங்கவுங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குதோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டெவலப்ட் ஸ்பெஷலைஸ்டு பாடி ஆஃப் மேனேஜ்மெண்ட் தியரி. ஸோ இப்போ டெவலப் ஆகிடுச்சு அண்டு ஃபிலாசபி, அதை பற்றின கருத்துக்கள் தத்துவங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிருக்குது. இப்போ தான் வந்து மேனேஜ்மெண்ட்டிய பாடி, அதாவது எனது உரு, அதுக்குள்ளதே எல்லாமே இருக்குது. த லிட்ரேச்சர் இஸ் க்ரோயிங் இன் ஆல் கண்ட்ரீஸ். லிட்ரேச்சர்னு என்னென்னா ஹவு டு மேனேஜ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தத்துவியலாளரும் கல்வியலாளரும் எஜுகேட்டட் பர்சன்ஸ் அல்லது வந்து லீடிங் பிஸ்னஸ் மேன், லீடிங் ப்ரொஃபஷனல்ஸ், லீடிங் எம்ப்ளாயர்ஸ், லீடிங் எம்ப்ளாயி, ஹூவர் இட் இஸ், ஸோ தே ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் தியர் வியூஸ். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணினா நமக்கு வந்து இவ்வளவு அவுட்புட் கிடைக்கும், உற்பத்தி அதிகப்படலாம், ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தலாம்,
அதே மாதிரி சர்வீஸ் அதிகம். இந்த மாதிரியான நாலேஜ் வந்து லிட்ரேச்சராக புக்காகவோ பேப்பராகவோ டெக்ஸ்ட் புக்காகவோ எழுதுனா லிட்ரேச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேனேஜ்மெண்ட் லிட்ரேச்சர் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரில நிறைய இருக்குது. ஈவன் இந்தியாஸோட பார்த்தீங்கன்னா ஐஏஎம்னு சொல்லிட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருக்குது. ரொம்ப டிமாண்டட் கோர்ஸு, அதுக்கெல்லாம் வந்து உள்ள பேசணும்னா ஹைலி குவாலிஃபைடாக இருக்குது. ஹைலி குவாலிஃபை ஹைலி நாலேஜபிள் பர்சன் ஒன்லி தே ஹவ் என்ட்ரன்றது மாஸ்டர் டிகிரி ஆர் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஐஏஎம் அகமதாபாத்தில் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் ஈவன் யூகேலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையும் வந்து மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்குது நிறைய. கிட்டத்தட்ட நம்மளாம் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 lakhs rupees செலவாக பெரிய ஒரே இருக்கும் ஒரு வருஷ கோர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் மேனேஜ்மெண்ட் லிட்ரேச்சர் வந்து குரோ ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் த பெஸ்ட் பாஸ்போர்ட் டு என்டர் இன் த வேர்ல்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எய்தர் இன் பிஸ்னஸ் வேர்ல்ட் ஆர் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட். ஸோ இங்கே பாஸ்போர்ட் நீ ஏன் சொல்கிறான், இப்போ நீ வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாடு போகணும்னா பாஸ்போர்ட் இஸ் நெசசரி. தமிழில் வந்து கடவுள் சீட்னு பேர், தமிழில் வந்து அதை யாரும் வச்சுக்காத. ஸோ பாஸ்போர்ட் இருந்தால் தான் நீ வந்து வெளிநாட்டுக்கு போக முடியும். ஸோ வெளிநாட்டில் என்டர் ஆகணும்னாவே உனக்கு பேசிக்காக என்ன இருக்கணும், கடவுள் சீட்டு வேண்டும் அல்லது பாஸ்போர்ட் வேணும். இல்லைன்னா வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ இல்லை வந்து இங்கிலாந்துக்கோ எனி கண்ட்ரி சின்ன சின்ன கண்ட்ரிஸில் பக்கத்தில் நேபாள் பூட்டான் அந்த மாதிரி பங்களாதேஷ் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பாஸ்போர்ட்டை தேவை. பங்களாதேஷ் வேணும், நேபாளுக்கு தேவையில்லை, இந்த மாதிரி நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் தேவை இருக்காது. பட் நீ வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா யூ மஸ்ட் ஓன் எ பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் எடுக்க வெளிநாடு போக முடியாது. எப்படி வெளிநாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் போக முடியாதோ அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் நாலேஜை வந்து பாஸ்போர்ட் ஈக்குவலாக சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து பாஸ்போர்ட் ஈக்குவலாக சொல்கிறாங்க. அந்த பாஸ்போர்ட் இருந்தால் தான் இந்த பாஸ்போர்ட் நீங்கள் சொல்கிறது வந்து மேனேஜ்மெண்ட் நாலேஜ், மேலாண்மை திறன், மேலாண்மை அறிவு, அந்த திறமை இருந்தால்தான் ஒரு வேலைக்கு போக முடியும். என்ன மாதிரி வேலை, அதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அல்லது ஒரு கவர்மெண்ட்டில் வேலை வாங்கலாம் அல்லது ஒரு ப்ரைவேட்டில் வேலை வாங்கலாம். இந்த மூணு செக்டரும் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு என்ட்ரி வேணும், ஒரு நல்ல ஃபோக்கஸ் வேணும் அப்படின்னா யூ மஸ்ட் ஹேவ் ஏ மேனேஜ்மெண்ட் நாலேஜ். அதுதான் பாஸ்போர்ட் என்ட்ரி இந்த வேர்ல்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறாங்க. செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டு சிறப்பாக இருக்கணும், இந்த மேலாண்மை நிர்வாகம் சொல்லக்கூடாது மேலாண்மை பெஸ்ட்டாக இருக்கணும்னா தட் வி ஹாவ் டெவலப்ட் லாட் ஆஃப் சப் டைட்டில் சப் ஹெட்டிங்ஸ். ஸோ வாட் ஆர் த அக்கௌண்டிங், கணக்கு வழக்கு கரெக்டாக பார்த்துக்கிறது. ஒரு நிர்வாகம் ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா கணக்கு வழக்கு வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு அப்படின்றது வந்து கரெக்டாக தான் அக்கௌண்டிங் சொல்கிறது. பிஸ்னஸ் லா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சட்டத்தை வந்து டிசைட் பண்ணுறது, இஷ்டப்படி லா இல்லாமல் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கையில் போகிறது தான் பிஸ்னஸ் லான்னு சொல்கிறது. அடுத்து சைக்காலஜி, சைக்காலஜி இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த மைண்ட் அண்ட் பிஹேவியர். அதாவது நம்ம உள்ளத்தில் உளவியலாக உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது, எந்த மாதிரியான மனப்பான்மையில் நம்ம இருக்கோம். ஏன்னா உள்ளொன்று வச்சுட்டு வெளியிலும் சொல்லுவோம் சில பேர். ஸோ அதை வந்து சைக்காலஜிக்கெலாம் ட்ரீட் பண்ணுறது. ஸோ சைக்காலஜி தெரிஞ்சால் தான் ஒரு மேனேஜரோ இல்லை டெப்டி மேனேஜரோ இல்லை ஒரு லீடரோ சூப்பர்வைசரோ எம்ப்ளாய்கிட்ட வந்து கரெக்டான வேலை வாங்க முடியும். சப்போஸ் ஒருத்தன் சோர்ந்துருக்கான், ஒருத்தன் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா சைக்காலஜிலாம் வி ஹாவ் டு அப்ரோச் தம் அண்டு ட்ரீட் தம். ஆர்டர் போட்டு மட்டும் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது, அதுதான் சைக்காலஜி. அது ஒரு டூல். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தமிழில் புள்ளியியல்னு பேர். ஸோ புள்ளி விவரங்கள், 1000 பேர் சேர்ந்தாங்க 10,000 டன் ப்ரொடக்ஷன் வந்தது. ஸோ 1100 பேர் சேர்ந்தாங்க 10,100 டன் தான் வந்தது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இப்போ பாரு 1000 பேர்த்துக்கு 10,000 டன்ஸ் ப்ரொடக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே 100 இன்க்ரீஸ் ஆகுது, இங்கேயும் 100 தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எது லாபம், இது லாபமா இது லாபமானு பாரு, இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே 1000 பேர் இங்கே வந்து 1100 பெர்சன்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்லி 100 டன் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆக்சுவலாக நமக்கு எவ்வளோ இருக்கணும், அதிகமாக இருக்கணும் 1000 டன், 100 பேர் அதிகமாக 1000 டன் அதிகமாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து என்னது ஒன்லி
ஹண்ட்ரட் தான் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இது வந்து நமக்கு லாஸு. இந்த மாதிரியான புள்ளி விவரங்கள் நமக்கு தெரியணும். அந்த புள்ளி விவரம் தான் ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்கிறது. இது இருந்தால் எம்ப்ளாயிஸ் அதிகமாகிட்டே இருக்கட்டும், ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாங்காக போயிடும். இதுக்கு காரணம் என்ன? ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எம்ப்ளாயி அதிகமாச்சுன்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகாது. இந்த மாதிரியான மேத்தம் 10,000 வராமல் ஒரு 8,000 வந்துன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தா பிரச்சனை. அப்போ இது வரைக்கும் கரெக்டாக தான் போச்சு. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு லாஸ் சம் மணி, அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் அன்னெசரி வேஸ்டேஜ் ஆஃப் டைம் ஆர் அன்னெசரி எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரியான கிடை டேட்டா ப்ராசஸிங். ஸோ தீஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷன் ஹாவ் என்ஹான்ஸ் த ப்ராக்டிகல் யூட்டிலிட்டி ஆஃப் த சயின்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரியான அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக், எக்கனாமெட்டிக்ஸ் அண்ட் டேட்டா ப்ராசஸிங், இந்த டூல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வி ஹாவ் என்ஹான்ஸ் த ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டி ஆஃப் த சயின்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இப்போ மேனேஜ்மெண்ட்டுன்ற வந்து அதிகாரம் பண்ணியோட வேலையை வாங்கிடலாம், அதட்டி வேலையை வாங்கிடலாம். பட் வாட் த சேஸ் ஹியர், இஃப் யூ நோ ஆல் த அபவுட் டூல்ஸ் லைக் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எக்கனாமெட்டிக்ஸ் அண்ட் டேட்டா ப்ராசஸிங், வி ஹாவ் யூட்டிலைஸ் இட் ஃபார் என்ஹான்ஸ் ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டி. உண்மையாகவே ப்ராக்டிக்கலாக ஒரு நிர்வாகத்துக்குள்ள தரமாக அதட்டாமல் அதிகாரம் பண்ணாமல் சைக்காலஜி யூஸ் பண்ணி, ஸ்டாட்டிஸ்டிக் யூஸ் பண்ணி, எக்கனாமிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணோம்னா இன்னுமே ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக அப்படின்றது தான் இந்த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் தட் எக்ஸ்பிளைன் டு அஸ். செப்பரேட் டிசிப்ளின். ஸோ இந்த கோர்ஸ் அல்லது இந்த டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அந்த கேட்டகரி ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா பிஃபோர் 1950s பார்ட் ஆஃப் த ஸ்டடியாக இருந்துச்சு, பட் நவ் த பிகேம் த செப்பரேட் டிசிப்ளின். ஸோ ஆல் ஆஃப் யூ நோ அப் டு 10th ஸ்டாண்டர்ட் தெர் இஸ் நோ காமர்ஸ் சப்ஜெக்ட் இன் யுவர் ஸ்கூல் லைஃப், பட் ஆஃப்டர் 11th ஸ்டாண்டர்ட் தட் யூ ஹவ் ஸ்டடியிங் செப்பரேட் டிசிப்ளின் ஆஃப் காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், எக்ஸெட்ரா. ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா, நிறைய இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா இந்த காமர்ஸ் அல்லது மேனேஜ்மெண்ட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் டிசிப்ளினாக வச்சுருக்காங்க, ஒரு தனி டிபார்ட்மெண்ட். நிறைய யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கு, அதுக்குன்னு ஸ்கூலு இருக்குது. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் செக்ஷனில் பார்க்கும்போது சொன்னோம், இந்தியாவிலேயே டாப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஐஐஎம். ஸோ நிறைய இடத்துல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் கம்பிடுது. ஸோ வெரி டிஃபிகல்ட் டு கெட்ஸ் அ சீட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அவர் பேச்சுலர் டிகிரி. ஒன்லி தோஸ் கோ ஹையர் நாலேஜ் அண்ட் ஹையர் எபிலிட்டி இன் இங்கிலீஷ் நாலேஜ் ஒன்லி கெட் த சீட் ஃப்ரம் தட் பர்டிகுலர் ஐஏஎம் இன்ஸ்டிடியூட்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ செப்பரேட் டிசிப்ளினாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இன் மெனி யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டியூட் ஹையர் லேர்னிங் ஆர் ரெகனைஸ் அ செப்பரேட் டிசிப்ளின், தனியான ஒரு துறை. ஃப்ரம் 1951 பார்த்தீங்கன்னா தட் வி ஹாவ் ஸ்டார்ட் மெனி ஸ்பெஷலிட் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கூல், ஸ்கூல் மீன்ஸ் காலேஜ், இங்கே காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன தராங்க, மாஸ்டர் டிகிரி இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த எம்பிஏன்னு போட்டுருச்சு, எம்பிஏ கோர்ஸ், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி. ஸோ நிறைய கோர்ஸ், ஈவன் தமிழ்நாடு ஆல்சோ இந்த ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃபரிங் திஸ் டைப் ஆஃப் எம்பிஏ டிகிரி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின். நீ வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுக்கலாம், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுக்கலாம், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுக்கலாம், பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கலாம், பிஏ இங்கிலீஷ் படிச்சுக்கலாம், வாட் எவர் இட் இஸ் தேர் நவர் மைண்ட் இட். த ஹூ ஆர் எலிஜிபிள் ஆர் கம்ப்ளீட்டிங் தி இயர் பேச்சுலர் டிகிரி ஆர் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் த மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மின் எனி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் காலேஜஸ். அதே மாதிரின்னா நிறைய செமினார்ஸ் வருது. செமினார்ஸ்னால் மேனேஜ்மெண்ட் பற்றி எப்படி நான் வெற்றி அடைஞ்சேன், ஹவ் ஐ ஹவ் சக்சீடட் இன் மை பிஸ்னஸ் ஆர் மை எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் எ எம்ப்ளாயர் வாட் எவர் இட் இஸ், நான் எப்படி வெற்றின்னு சொல்லிட்டு ஒரு பல அறிஞர்கள் கூட்டம், பல பிஸ்னஸ் மேன் கூட்டத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எடுக்கிறது தான் செமினார் நடத்துறது, மைக் எடுத்து பவர் பாயிண்ட்லாம் ப்ரெசென்ட் பண்ணி தான் செமினார்ஸ் சொல்லுது. ஸ்பெஷல் கோர்சஸ் மாஸ்டர் டிகிரிக்கு அல்லது காமர்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏ
டிப்ளமா அண்ட் மேனேஜ்மெண்ட்டு, மாஸ்டர் எம்பி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ட்ரைனிங் ப்ரோக்ராம், இந்த பிஸ்னஸ் பற்றி 5 days கோர்ஸு, 50 days கோர்ஸு, 100 days கோர்ஸு, 1 year கோர்ஸு, டிப்ளமா கோர்ஸ், இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஆர் பிகமிங் ஃபேஷனபிள். இப்போ வந்து ஒரு பெரிய நாகரிகமாகவே போயிடுச்சு பிஸ்னஸ் பற்றி படிக்கிறது, பிஸ்னஸ் பற்றி கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறது. அண்ட் பாப்புலர் ஃபார் ஓரியன்டேஷன் அண்ட் ரீட்ரைனிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஏரியாஸ். ஸோ வாட் ஆர் த ஏரியாஸ், மேனேஜ்மெண்ட் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம், ஏற்றுமதி பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறது. பர்சனல் மேனேஜ்மெண்ட், ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னா அதில் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எம்ப்ளாயீஸ் எப்படி வந்து நிறைய ப்ரொடக்ஷன்ஸுக்கு வழிவகுக்கிறது, ஹவு வி ஹாவ் டு மோட்டிவேட் தம், ஹவு வி ஹாவ் டு ரெடியூஸ் த பர்டன் ஆஃப் தம், அந்த மாதிரியான சைக்காலஜிக்கலாக ட்ரீட் பண்ணது தான் பர்சனல் மேனேஜ்மெண்ட். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், ஒரு டாப் மோஸ்ட் போர்ட் ஆஃப் தட் கம்பெனி, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயீஸ் அதுக்கு இருக்க மேனேஜர்ஸ், அவங்களுக்கு இருக்கிற சூப்பர்வைசர், அதுக்கு இருக்க எல்லாத்தையும் பண்ண ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், உற்பத்தி, ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது, ஒரு சிமெண்ட் கம்பெனி அல்லது வந்து ஒரு ரைஸ் மில்ஸ், எப்படி வந்து நம்ம ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணுறது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். அடுத்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஒரு கம்பெனி தே ஹாவ் டு ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் திங்ஸ் லைட் டாய்ஸ் ஆர் டார்ச் லைட் ஆர் டிவி செல்ஃபோன் வாட் எவர் இட் இஸ், அங்கே வந்து ஒரு செல்ஃபோன் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க, அந்த செல்ஃபோன் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும், அவங்களுக்கு வந்து என்ன வகையான ஸ்ட்ராட்டஜி வி ஹாவ் டு யூஸ் டு எக்ஸ்பிளைன் அவர் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட், எப்படி நம்மளுடைய ப்ராடக்டோட சிறப்புகளை சொல்லி வெளிக்கொண்டு. ஒரு டீ கம்பெனி இருக்குது, ஒரு புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த ஷாப்புக்கு வந்து மக்களை வரவேற்கிறது அப்படின்றத மார்க்கெட்டிங்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு. அதுக்கு நிறைய வந்து டேலண்ட் வேணும், பேச்சு திறமை, ஆக்டிவ் பர்சனாலிட்டி தான் நிறைய பண்ண முடியும். அதாவது நம்ம வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா சில சமயம் புக்கு விற்கலாம் வருவாங்க, சில சமயம் ஏதாவது ஒரு பொருள் விற்க வருவாங்க, நமக்கு அந்த பொருள் வேணான்னு கண்டிப்பாக இருக்கும், பட் அவங்க பேச்சு திறமை என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து காசு கொடுத்து வாங்குறவங்க கொண்டு வந்துடுவாங்க. அடுத்து ஃபைனான்ஷியல் மேனேஜர்ஸ் முக்கியமானது, ஒரு நிர்வாகம் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து ஒரு டிசிப்ளினாக போயிட்டுருக்கும். ஸோ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக தட் வி ஹாவ் எ செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஆர் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் இந்த செமினார், ஸ்பெஷல் கோர்சஸ், ட்ரெயினிங் ப்ரோக்ராம், இது எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு இப்போ பாப்புலரான ஒரு ரீட்ரைனிங் மேனேஜ்மெண்ட் ஏரியாஸாக இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனித்தனியான ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஸ்பெஷல் கோர்ஸ் பண்ணுறது, டிப்ளமா கோர்ஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து இப்போ வந்து செப்பரேட் டிசிப்ளினாக கிட்டத்தட்ட மோர் தென் 50% ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் ஆஃபரிங் தீஸ் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பர்டிகுலர்லி ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் திஸ் மேனேஜ்மெண்ட் டிசிப்ளின். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன், there is a growing tendency to select and appoint highly qualified and trained and experienced persons to manage the business in each functional areas of the management. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா they want to appoint a supervisor or manager or general manager. அவங்க யாராக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க கம்பெனி ஓனர்ஸ், ஹைலி குவாலிஃபைடு, நல்ல எஜுகேட்டிவாக இருக்கணும், எம்பிஏ படிச்சிருக்கணும், அதுக்கு மேலே டிகிரி எதாக இருந்தாலும் படிச்சிருக்கணும், அதான் ஹைலி குவாலிஃபைட், எம்இ, எம்எஸ்சி, இது எல்லாமே எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ட்ரெயின்டு, அவங்க படிப்பு மட்டும் இல்லை, அவங்க என்ன இருக்கணும், ட்ரைனிங் நல்லா எடுத்துக்கணும் அந்த பர்டிகுலர் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்டாக இருக்கணும், நல்ல வெல் வெர்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு, நல்லா ட்ரெயின்டாக இருக்கணும் அந்த பர்டிகுலர். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் ஆஃப் டீ ஃபேக்ட்ரி அப்படின்னா தே நோ அபவுட் ஆல் தி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த டீ மேனுஃபேக்சரிங், டீ கலெக்டிங், பேக்கெட்டிங், மார்க்கெட் எல்லாமே அதில் நாலேஜ் இருக்கணும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ், உடனே நான் எம்பிஏ படித்து முடிச்சு நான் போய் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா இட்ஸ் வெரி இம்பாசிபிள், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் வி டசன்ட் ஹேவ் எனி நாலேஜ். பட் பிஃபோர் தேட் வி ஹாவ் டு ஒர்க் இட் அஸ் எ லேபர் ஆர் லோயர் கிரேட் ஆஃபீஸர்ஸ், சூப்பர்வைசர், தென் டெப்டி மேனேஜர், மேனேஜர் ஆர் ஜென்ரல், அந்த மாதிரி தான் வந்து படிப்படியாக தான் போகணும் மொழிய. அட்ட ஸ்டேஷனில் நான் படித்து முடிச்சோடனே எனக்கு வந்து ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட் வேணும் அப்படின்னா தரமாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் அப்படின்னா அவங்க வந்து ஹைலி குவாலிஃபைடு, நல்ல ட்ரெயின் ஆனவங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்பாயின் பண்ணுவாங்க. எதுக்கு, எல்லா ஏரியாவுக்குமே ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் என்ன பண்ணோம், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம், பர்சனல் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம், ப்ரொடக்ஷன் இதெல்லாம் தான் ஃபைனான் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ்ன்னு சொல்கிறது.
Thus, we have today increasing tendency in favor of management by experts or professionals. அதனால் இப்போ என்ன சொல்றாங்க, ஒரு நிர்வாக மேலாண்மை, ஒரு மேலாண்மை வந்து கட்டாக்கணும்னா எக்ஸ்பர்ட்ஸ் அல்லது வந்து ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நிறைய நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க அல்லது நிறைய தேவைகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்ஸில் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்றது தான் ஸ்பெஷலைசேஷன் சொல்றது. இதுக்கு இதெல்லாம் இந்த எல்லா கருத்துமே பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று இன்டர் ரிலேட்டடாக தான் இருக்கும், இன்டர் ரிலேட்டடாக தான் இருக்கும். அதனால் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் த ஹெட்டிங்ஸ், அண்டர் த ஹெட்டிங்ஸ் யூ ஹாவ் ரைட் சம்திங். நான் போல்டு பண்ண லெட்டர்லாம் நீ ஜஸ்ட் யூ ஹாவ் டு போல்டு அண்டர்லைன் யுவர் புக்லெட். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஸ்டடிஸ். ஃபிஃப்த் டாபிக் பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் கண்டக்ட் ஆர் கண்டக்ட். ஸோ பிஸ்னஸாக இருந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் எம்ப்ளாயராக இருந்தாலும் எம்ப்ளாயாக இருந்தாலும் ஒரு எத்திக்ஸ், ஒரு மாடல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். எத்திக்ஸ் அதுதான் கோட் ஆஃப் கண்டக்ட் சொல்கிறது. ஸோ த என்லைட்டட் பிஸ்னஸ் மேன், அதாவது மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபர், அறிவு சார்ந்தவர், அதுதான் என்லைட்டட், முக்தி பெற்றவர், தொழிலில் வந்து முக்தி பெற்றவர், தலை சிறந்தவர். அவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, தே ஹவ் ரெகனைஸ்டு த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ சோசியல் இன்ஸ்டிடியூஷன், சமுதாய நிறுவனம் அப்படி சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து சமுதாய நிறுவனம். இது வந்து ஒரு கம்பெனி சார்ந்ததோ இல்லை மக்கள் சார்ந்ததோ இல்லை கவர்மெண்ட் சார்ந்ததோ இல்லை ஒரு தனியார் சார்ந்ததோ இல்லாமல் இது வந்து ஒரு சமுதாய சார்புடைய நிறுவனம் அப்படி சொல்கிறாங்க. இட் ஹேஸ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பி ஃபில்ஃபில்டு. சம் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சில பொறுப்புகள் இருக்குது இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு, வந்து சில சமுதாய பொறுப்புகள் இருக்குது, அதை வந்து அதை வந்து நிவர்த்தி பண்ணணும். எப்படிலாம் நிவர்த்தி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் வாங்கி அனுபவிக்கிறாங்களோ, பையர்ஸ், இப்போ நம்மளாம் ஒரு கடையில் ஒரு டீ வாங்குகிறோம் ஒரு காஃபி வாங்குகிறோம், ஒரு வெஜிடபிள் வாங்குகிறோம், நம்ம தான் கஸ்டமர்ஸ் ஆர் கன்சியூமர்னு சொல்கிறது. அவங்க மேலே ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலாக இருக்கணும். எம்ப்ளாயீஸ், அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க, மார்க்கெட் பண்ணுறவங்க, அதுக்கு சூப்பர்வைசர்ஸ், இவங்க மேலே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி பப்ளிக், பொதுமக்கள் இடத்துல இருக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி, கம்யூனிட்டி இங்கே ஜாதி கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், வில்லேஜ் ஆர் செக்டார், அந்த மாதிரி இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்கிட்ட, எம்ப்ளாயீஸ்கிட்ட, பப்ளிக்கிட்ட, கம்யூனிட்டி, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கிற சோசியல் இன்ஸ்டிடியூஷனாக தான் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, மிகச்சிறந்த தொழிலதிர்வுகள், தொழில் தலை சிறந்த என்லைட்டட் பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. கார்பரேஷன்ஸ் ஹாவ் நவ் சோசியல் அண்ட் கான்சியஸ் அண்ட் அவேர்னஸ். கார்பரேஷன்ஸ் என்னது, ஒரு கூட்டாட்சி அல்லது கூட்டு நிறுவனங்கள், கூட்டுறவு நிறுவனங்கள், கூட்டு நிறுவனங்கள்லாங்கிறது, அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட் இருக்கும், பியூர் ப்ரைவேட் இருக்கும், கவர்மெண்ட் ப்ளஸ் ப்ரைவேட்டாக தான் கார்பரேஷன் சொல்கிறது. அவங்களுக்கு வந்து சோசியல் கான்சியஸ், சமுதாய ஒரு பற்று, சமுதாய உணர்வு, சமுதாய ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகிருக்கு இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் மூலம், தட் வி ஹாவ் டு ஃபுல்ஃபில் த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் த கஸ்டமர், எம்ப்ளாயீஸ் அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் உள்ளது. ஸோ கன்சியூமர் ஓரியன்ட் மார்க்கெட்டிங் கான்செப்ட், அதாவது நுகர்வோரை மட்டும் எய்ம் பண்ணி இருக்கிற மார்க்கெட் ஆஃப் எ கார்பரேட் இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கார்பரேட் கோட் ஆஃப் கண்டக்ட். நுகர்வோரை நோக்கி மட்டும், நுகர்வோரை எண்ணி மட்டும் விநியோகம் பண்ணுற கான்செப்ட் தான் என்னது கார்பரேட் கோட் ஆஃப் கண்டக்டாக இருந்துச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆன் கன்சியூமரிசம், நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், வி ஆர் த கன்சியூமர், வி ஹாவ் கிவன் சம் ப்ரெஷர் டு த மேனுஃபேக்சரர்ஸ், எனக்கு இவ்வளோ வேணும் பொருள் வேணும், இந்த மாதிரி பொருள் வேணும், இவ்வளோ சீக்கிரம் வேணும், இதெல்லாமே ஒரு ப்ரெஷர் தானே. ஸோ ப்ரெஷர் ஆன் கன்சியூமரிசம். ட்ரேட் யூனியனிசம், அதேமாதிரி வணிகங்கள் பார்த்தீங்கன்னா, வணிகர்கள் அது வணிக நிறுவனங்கள் அல்லது வந்து ட்ரேட் எம்ப்ளாயீஸ் யூனியன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டிமாண்ட் வச்சுட்டே இருப்பாங்க, நான் இது வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுவேன், நான் இது வந்து எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும், இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனி, ஒரு மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னா, ஸோ எத்தனை வகையான ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், கன்சியூமரிசம், அவங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க, எனக்கு இப்படி தான் பொருள் வேணும், இந்த மாதிரி தான் பொருள், இந்த மாதிரியான சொல்கிறது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரேட் யூனியனிசம்ஸ், அவங்க ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. பப்ளிக் ஒப்பீனியன், ஆஹா இந்த பொருள் நல்லா இல்லை, இந்த பொருள் சூப்பராக இருக்குது, இதை வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பப்ளிக் ஒப்பீனியன் கொடுக்குது. அவன் வாங்குறானா இல்லையோ, பொதுவாக வந்து போகிற போக்கில் இந்த டிவி நல்லாயிருக்கும், இந்த கடையில் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு போட்டு தான் இந்த கன்சியூமரிசம். அண்ட் லெஜிஸ்ட்ரேஷன், சட்டங்கள்,
இப்போ இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இந்த மார்க்கெட்டிங்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் சொல்ல எல்லாமே ஆர் டெஃபினெட்லி இன்க்ளூடிங் த மேனேஜ்மெண்ட் 12 கோட் ஆஃப் எத்திக்ஸ். இது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் தட் வி ஹாவ் டு ஃபாலோ. இது எல்லாமே என்ன பண்ணணும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ வாட் ஆர் தே? பிரஸ் ஆன் கன்சியூமரிசம், ட்ரேட் யூனியனிசம், பப்ளிக் ஒபீனியன், லெஜிஸ்லேஷன், இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா தட் மேனேஜ்மெண்ட்ல பார்ட் இருந்தால் தான் நம்ம ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் கண்டக்ட் பண்ண முடியும். லாஸ்ட் ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா பையர் பிவேர்னு ஒரு வார்த்தை வந்துருக்கு. பையர் பிவேர், பையர்னா யாரு? இந்த கன்சியூமர் ஆர் கஸ்டமர், நாம தான். ஸோ நம்ம பிவேர், ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நோ லாங்கர் பையர் பிவேர் இஸ் ரூலிங் த எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரிலேஷன் இன் த மார்க்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா பையர் பிவேராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா செல்லர் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க காலகட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா செல்லர் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கணும், ஒரு பாக்கெட் டீச்சர் வாங்கினா எக்ஸ்பைரி டேட் இருக்கணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்லரோட கைக்கு போயிடுச்சு. இப்போ ஸோ பையர் வந்து ஜஸ்ட் நீ யூ ஹேவ் டு பை த ப்ராடக்ட்ஸ், இஃப் இட் இஸ் எனி மிஸ்டேக்ஸ் இன் த ப்ராடக்ட்ஸ் யூ கேன் கிளைம் இன் த கோர்ட். இந்த பையர் பிவேர், வாங்குறவன் ஜாக்கிரதையாக பார்த்து வாங்கின கான்செப்ட் இப்போ இல்லை. என்னவா இருக்குது அட் ப்ரெசன்ட்? செல்லர் பிவேர் தான் இருக்குது. செல்லர் பிவேர் விற்கிறவன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் ஆஃப் பையர் பிளே இன்ஃப்ளூயன்ஸ் த மார்க்கெட் ப்ராக்டிசஸ். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பையர் வந்து நீ போய் கண்ணை மூட்டு வாங்கலாம், தட் ப்ராடக்ட்ஸ் இஸ் அ பெர்ஃபெக்ட் வித்தின் த எக்ஸ்பைர் டேட், வித்தின் த ஸ்டிபுலேட்டட் மார்க்கெட், வித்தின் த எம்ஆர்பி எல்லாமே அதில் இருக்கும். ஆனால் இது எல்லாமே இப்போ செல்லர் கைக்கு போயிடுச்சு, பையர் போய் பேரம் பேசவும் மற்ற தேவையில்லை. இதுதான் கோட் ஆஃப் கண்டென்ட் சொல்கிறது. கோட் ஆஃப் கண்டென்ட் சம் எத்திக்ஸ், சம் மார்க் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிறது தான் இதை சொல்கிறது. ஸோ லாஸ்ட் டைட்டில் ஆஃப் திஸ் கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அசோசியேஷன் வச்சுருப்பாங்க, ஒரு சங்கங்கள், ஆர்கனைசேஷன். த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் மெனி கண்ட்ரிஸ் டு ப்ரொமோட் ஸ்ப்ரெட் ஆஃப் நாலேஜ். எதுக்காக? ஸ்ப்ரெட் ஆஃப் நாலேஜ் இன் ஆல் மேனேஜ்மெண்ட் ஏரியாஸ். ஸோ இங்கே மேனேஜ்மெண்ட் ஏரியாஸ் சொல்லியிருக்கேன், பெர்சனல் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், சைக்கா, இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா மேனேஜ்மெண்ட் ஏரியாலையும் இந்த நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணணும் அண்ட் பில்ட் அப் த பிரைட் பப்ளிக் இமேஜ் ஆஃப் ப்ரொஃபஷனல் மேனேஜரல் ப்ரொஃபஷன். இந்த மேனேஜரல் ப்ரொஃபஷன் வந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு போகணும், ஒரு நல்ல ரெகனைஸ்டு ஒரு பாடியாக வந்து பப்ளிக் கொண்டு போகணும் அப்படின்னா தட் வினஸ்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் சொல்லுது. இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா சிஐஐன்னு ஒன்று இருக்குது, சிஐஐ. இதுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஃபெடரேஷன் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதோட வேலை என்ன? நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான நாலேஜ் போஸ்ட் பண்ணுறது, ரிசோர்ஸஸ் ஷேரிங் பண்ணுறதெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அதான் சொல்லுவாங்க FICCI. இது என்ன சொல்கிறாங்க? ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இது வந்து ஒரு நாலேஜ், ஒரு அசோசியேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அது எப்படி சொல்லுவாங்கன்னா AMCHAM, அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இன் இந்தியான்னு பேர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு அசோசியேஷன்ஸ் இருக்குது. இவங்க வேலை என்ன? பப்ளிக்கிட்டில் அல்லது சமுதாயத்தில் மேனேஜியல் ப்ரொஃபஷன் இஸ் எ வெரி குட் ப்ரொஃபஷன், ஒரு அப்படின்னு நல்ல இமேஜ் க்ரியேட் பண்ணுறது, நாலேஜ் ஷேரிங் பண்ணுறது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கூட. அதே மாதிரி ரிசோர்ஸஸ் ஷேரிங், ரிசோர்ஸ் ஷேரிங் இஸ் வெரி குட் இம்பார்ட்டன்ட். இங்கே இவன் இருப்பான், அங்கே இவன் இருப்பான்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனலாக வந்து இண்டஸ்ட்ரீஸ் பெரிய பெரிய பீப்புளை கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணி செமினார் கண்டக்ட் பண்ணுறது, பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான வேலையெல்லாம் இந்த அசோசியேஷன் செய்யுது. இது கூட இப்போ 6 கிட்டத்தட்ட 6 நம்பர்ஸ் ஆஃப் பேசிக் கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன பார்த்தோன்னா ஜஸ்ட்டு ஒரு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாடி ஆஃப் நாலேஜ் அப்படின்னு என்னத்தான், ஒரு நாலேஜ் வேணும் நமக்கு, ஒரு மேனேஜ்மெண்ட்னா ஒரு நாலேஜ் வேணும். வாட் ஆர் த நாலேஜ், எப்படி எப்படி கண்ட்ரி எப்படி எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க, எந்த காலத்துக்கு கொண்டு வந்துச்சு, அதேமாதிரி மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் பார்த்தோம். வாட் ஆர் த டூல்ஸ் தடவை யூஸ் பார்த்த மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிஹேவியர் ஸ்டடிஸ் அதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா,
சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக், எக்கனாமெட்ரிக்ஸ் அண்ட் டேட்டா ப்ராசஸிங் எல்லாம் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் டிசிப்ளின், ஆல் எவ்ரி காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ் தட் மாஸ்டர் டிகிரி ஆர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் செப்பரேட் டிசிப்ளின், செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டு, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் ஐஎம்எஸ், அதிலெல்லாம் வந்து இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் வந்து தனி டிசிப்ளினாக டெவலப் பண்ணிட்டாங்க. ஸ்பெஷலைசேஷன், அதாவது இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு நிறுவனத்துக்கு ஆள் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஹைலி குவாலிஃபைடாக இருக்கணும் அவர், அதே மாதிரி ட்ரெயின்டாக இருக்கணும், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வீ ஹவ் டு. சப்போஸ் நம்ம ஸ்கூலுக்கு ஒரு பிரின்ஸிபல் வேணும்னா படித்து முடித்த உடனே யாரையும் வந்து பிரின்ஸிபலாக போகிறதில்ல. தட் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் வி ஹவ் த எக்ஸ்பீரியன்ஸ் டு கண்ட்ரோல் த அதர் டீச்சர், டு கண்ட்ரோல் த அதர் அஃபீஷியல்ஸ், அதர் எம்ப்ளாயீஸ். ஸோ அந்த மாதிரியான பெர்சனாலிட்டி தான், அதான் எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சன் சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷலிஸ்ட். கோட் ஆஃப் கண்டக்ட்ஸ், ஒரு பிஸ்னஸ்னால் ஒரு எத்திக்ஸ் வேணும், ஒரு மாரல் கண்டக்ட் வேணும், கன்சியூமர் மேலே, எம்ப்ளாயீஸ் மேலே, எம்ப்ளாயர்ஸ் மேலே, சூப்பர்விஷன் மேலே ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட், ஒரு டிசிப்ளின் வேணும் அப்படின்றத சொல்கிறது. அதில் வந்து பார்த்தோம் பையர் பிவேர் போய், இப்போ என்ன சொல்கிறோம், செல்லர் பிவேர், எல்லாமே செல்லர் தான் கையில் இருக்குது, அவங்க தான் வந்து உள்ளே இந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் எத்திக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க. அடுத்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ், நிறைய கண்ட்ரீஸில் இந்தியாவில் நிறைய ட்ரேட் யூனியன்ஸ் இருக்குது, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நாலேஜ் ஷேர் பண்ணுறாங்க, ரிசோர்ஸ் ஷேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். தீஸ் ஆர் ஆல் அபவுட் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். 6 நம்பர்ஸ், ஜஸ்ட் யூ ஹவ் டு கீப் யுவர் மைண்ட் ஆல் த ஹெட்டிங்ஸ் தட் பெர்டெயின் டு திஸ் கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நம்ம இப்போ அடுத்த டாபிக் 1.02, டெஃபினிஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். டெஃபினிஷன்ஸ் ஸோ அப்படின்னா மோர் தென் ஒன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ டெஃபினிஷன்ஸ் வந்து யார் வேணாலும் சொல்லலாம். சம் எக்ஸ்பர்ட்ஸ் லைக் ஹென்ரி ஃபாயில் அண்டு பீட்டர் எஃப் ரக்கர், அவங்க மாதிரி ரெண்டு மிக சிறந்த வல்லுநர்கள் சொன்னதை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட், வாட்ஸ் த மேனேஜ்மெண்ட், அதான் இப்போ தான் வந்திருக்கோம். நம்ம இது வரைக்கும் நோ பேசிட்டு இருந்தோம், பட் இப்போ வந்து ரியலாக மேனேஜ்மெண்ட் அப்படின்றது யார் எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம். இஸ் எ டிஸ்டிங்க் ஆன்கோயிங் ப்ராசஸ், அது எப்போவுமே நடந்துகிட்ருக்கிற ஒரு ப்ரொஃபஷன், எப்போவுமே நடந்துகிட்ருக்கிற ஒரு ப்ரொஃபஷன், ஒரு ப்ராசஸ் ஆஃப் அலோகேட்டிங் இன்புட்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷன், ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், ஒரு தொழிற்சாலை இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ஒரு செங்கல் சூளையாக கூட இருக்கலாம், ஒரு கரும்பு பிளி சுகர் ஃபேக்டரியாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் எப்பவும் தொடர்ந்து டிஸ்டிங் ஆன்கோயிங் ப்ராசஸ் ஆஃப் அலோகேட்டிங் இன்புட்ஸ், அலோகேட்டிங் இன்புட்ஸ்னு என்ன, மேன் அண்ட் மெட்டீரியல், அந்த கம்பெனிக்கு தேவையான ஹியூமன்ஸ், லேபர்ஸ், எம்ப்ளாயீஸ் எக்ஸெட்ரா அண்ட் எக்கனாமிக் ரிசோர்சஸ், அதாவது என்னது இன்புட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், இந்த லேபரும் பொருளாதாரம் ஆர் கேபிட்டல் முதலீடு இருந்தால் தான் அந்த கம்பெனி ப்ரோக்ரஸிவ் இருக்கும். ஸோ அதான் இஸ் எ டிஸ்டிங்க் ஆன்கோயிங் ப்ராசஸ் ஆஃப் அலோகேட்டிங் இன்புட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் பை டிபிக்கல் மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த அலோகேஷன் ஆஃப் ஹியூமன் அண்ட் அலோகேஷன் ஆஃப் எக்கனாமிக் ரிசோர்சஸ் டு எ பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் பை ஹூம், ஹவு, எப்படி நடக்குது அப்படின்னா டிபிக்கல் மேனேஜர் ஒரு மேலாண்மை செயல்பாடுகள் மூலம்தான். ஸோ வாட் ஆர் திஸ் மேனேஜ்மெண்ட், பிளானிங் மேனேஜ்மெண்ட், ஆர்கனைசிங் மேனேஜ்மெண்ட், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங், இது எல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னா சம் மேனேஜர்ஸ் ஆர் ஜென்ரல் மேனேஜர்ஸ் ஆர் மேனேஜிங் டைரக்டர்ஸ், இந்த மாதிரி யாரோ ஒரு பொறுப்புகள் இருக்க அவங்க என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க, ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, டைரக்ட் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த கண்ட்ரோலிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், பிளானிங் மூலம்தான் தே ஹவ் அலோகேட் தி இன்புட்ஸ் டு த ஆர்கனைசேஷன். ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க, ஃபார் த பர்பஸ் ஆஃப் அச்சீவிங் ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு கோல், ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா, தட் வி ஹேவ் எ டார்கெட் ஆர் கோல், அந்த கோல் அச்சீவ் பண்ணுறது. சார் வாட் ஆர் த கோல்ஸ் பார்த்தீங்கன்னா, அவுட் புட் அவுட் குட்ஸ், ஒரு இண்டஸ்ட்ரினா நிறைய பொருள் வெளியே வரணும், ஒரு சுகர் ஃபேக்ட்ரினா நிறைய பேக்ஸ் ஆஃப் சுகர் தட் வி ஆர் கோயிங் டு மேனுஃபேக்சர் அண்ட் செல், அண்ட் சர்வீசஸ் டிசைட் பை இட்ஸ் கஸ்டமர்ஸ்.
இந்த லாஸ்ட்டை வந்து இதை எப்படி ரீட் பண்ணோம்னா அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்டு சர்வீசஸ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம சாஃப்ட்வேராக இருக்கலாம், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், என்ஜினியர்ஸ், ஸ்கூல்ஸ், டீச்சர்ஸ், இவங்க எல்லாமே வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபேக்ட்ரிலேருந்து அவுட்புட்ஸ், இன்னொன்று சர்வீசஸ். இதுக்கு எல்லாமே பேசிக்காக பார்த்தீங்கன்னா அலோகேட்டிங் ஆஃப் இன்புட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்டு. இட்ஸ் எ கன்னியஸ் ப்ராசஸ் பை த பிளானிங், ஆர்கனைசேஷன், டைரக்டிங் அண்டு கண்ட்ரோலிங் ஆஃப் சம்திங் பை த மேனேஜரியல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜர்ஸ் ஆர் மேனேஜிங் டைரக்டர்ஸ் ஆர் டெப்டி மேனேஜர் சம்திங் எல்ஸ். இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்கன்னா டு அச்சீவ் த டார்கெட் ஆர் கோல். ஸோ இதுதான் வந்து பேசிக் டெஃபினேஷன்ஸ் அபவுட் த வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ். ஸோ ஹூ பெர்ஃபார்ம்டு தீஸ் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்? த பர்சனல் ஆஃப் ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன் அந்த நிறுவனத்தில் இருக்கிற ஆட்கள் மூலமாக, அந்த ஆட்கள் வந்து மேனேஜிங் டைரக்டர் இருக்கலாம், மேனேஜர் இருக்கலாம், டெப்டி மேனேஜர் இருக்கலாம், ஹூவர் இட் இஸ், த்ரூ த பர்சனல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வித் அண்ட் த்ரூ அவங்க மூலமாகவும் அவங்களாலும் இந்த ஒர்க்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் எவர் சேஞ்சிங் பிஸ்னஸ் என்வரன்மெண்ட். அப்படி பண்ணால் தான் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் என்வரன்மெண்ட், எவர் சேஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து டூ எக்ஸ்பர்ட்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபாயில் அண்ட் பீட்டர் எஃப் ட்ரக்கர், போத் ஆஃப் தம் கிவ் சம் டெஃபினிஷன்ஸ் ரிகார்டிங் திஸ் மேனேஜ்மெண்ட். வாட் த ஹென்ரி ஃபாயில் இஸ் செட் டு மேனேஜ் நிர்வாகம் ஆர் மேலாண்மை இஸ் டு ஃபோர்காஸ்ட், டு பிளான், டு ஆர்கனைஸ், டு கமாண்ட், டு கோஆர்டினேட், டு கண்ட்ரோல். What's the meaning of forecast? To identify the features of the plan, features of the business or features of the services. Suppose we see a rice making unit. The manager want to know the next 3 months or next 2 months, what is the demand has increased or decreased. The RC ethavi utpatti adhimama koraima appdi solli he has to plan. He has to plan. Adha forecast nu solrudhu. இப்போ பார்த்தீங்கன்னா பேண்டமிக் பீரியட், தி கன்சம்ப்ஷன் ஆஃப் குட்ஸ் இஸ் ஹைலி ரெடியூஸ்டு, இதெல்லாம் வந்து அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன்ஸ், இப்போல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சுகர் ஃபேக்டரியாக இருக்காரு, எப்பப்பெல்லாம் சுகருடைய தேவை அதிகமாக குறையும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஹீ ஹேஸ் டு பிளான் எய்தர் டு இன்க்ரீஸ் த லேபர் ஆர் டிக்ரீஸ் த லேபர். இப்போ டிமாண்ட் அதிகமாக இருந்தால் லேபர் இன்க்ரீஸ் பண்ணணும், டிமாண்ட் குறையிற மாதிரி இருந்தால் குறையணும், அதான் பிளான் பண்ணுறது, ஃபோர்காஸ்ட் பண்ணி பிளான் பண்ணுறது. இன்னும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ ஆர்கனைஸ் மீன்ஸ் என்ன, சப்போஸ் இவ் 1000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் இன் தன் ஆர்கனைசன் ஆஃப் சுகர் ஃபேக்டரி, ஹி ஹேஸ் டு இன்க்ரீஸ் டு 500 மோர் பீப்புள் தட் இன்க்ரீஸ் ஆர்கனைஸ் ஆர் டிக்ரீஸ் 5000 எம்ப்ளாயிஸ் டு 750 எம்ப்ளாயிஸ், அப்போ டிக்ரீஸ் பண்ணணும். திஸ் இஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் த ஆர்கனைஸ் டு மேனேஜ். ஆர் கமாண்ட் இஸ் கிவன் பை சம் ஹையராக்கி ஆர்டர். சப்போஸ் இன் என் ஆர்கனைசேஷன் எம்டி இஸ் த ஹெட், ஜென்ரல் மேனேஜர் இருப்பார், மேனேஜர் இருப்பார், டெப்டி மேனேஜர் இருப்பார், அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பார், சூப்பர்வைசர் இருப்பார். ஸோ ஒருத்தர் ஒருத்தர் ஆர்டர் பாஸ் பண்ணுறது, கமாண்ட் பண்ணுறது, அதான் கமாண்ட். டூ கோஆர்டினேட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எம்டியிலேருந்து எல்லாமே கோஆர்டினேட் பண்ணால் தான் இந்த வேலை சரியாகும், கடைசியில் லேபர் வரைக்கும் போகும். அண்டு கண்ட்ரோல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உற்பத்தியை பெருக்கிறதுல குறைக்கிறது வந்து அதை சர்வீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இவங்க கையில் தான் இருக்குது. அதான் என்ன சொல்கிறாரு, டு மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட், டு பிளான், டு ஆர்கனைஸ், டு கமாண்ட், டு கோஆர்டினேட் அண்டு கண்ட்ரோல் அப்படிங்கிறத வந்து மேனேஜ்மெண்ட் சொல்கிறது. இவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா மோர் எம்பசிஸாக, ஹி டிஸ்கிரைப்ஸ் த மேனேஜ்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் மேனேஜர் டஸ். ஒரு மேனேஜர் என்ன செய்யணும் சொல்கிறா ஒழிய நாட் வாட் மேனேஜ்மெண்ட் இஸ். மேனேஜ்மெண்ட்டை பற்றி அவர் சொல்லவே இல்லை, மேனேஜ்மெண்ட் என்ன செய்யணும் சொல்லவே இல்லை. ஆனால் ஹீ டிஸ்கிரைப்ட் தட் மேனேஜர் என்ன பண்ணுறா சொல்கிறார், மேனேஜர் டியூட்டிஸ் இஸ் த ஃபோர்காஸ்ட், பிளான், ஆர்கனைஸ் அண்ட் கமாண்ட் அண்டு கோஆர்டினேட். இதுதான் வந்து இந்த ஹென்ரி ஃபாயில் சொல்கிற பேசிக் கான்செப்ட் அபவுட் த டெஃபினேஷன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தா மேனேஜ்மெண்ட் இஸ் எ மல்டி பர்பஸ் ஆர்கன் தட் மேனேஜஸ் எ பிஸ்னஸ் அண்டு மேனேஜர்
and manage workers and work. Peter F. Tracker சொல்றாரு, management is a multi-purpose organ that manages a business, business manage பண்ணணும், manages the manager manage பண்ணணும், manages the worker and work. So it is a multi-purpose organ சொல்றாரு. அது என்ன multi-purpose organ? ஆர்கான் ஒரு உறுப்பு, மல்டிபர்பஸ். இப்போ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய வேலையை வந்து ஒரே மிஷின் செய்யும், கட் பண்ணும், பேஸ்ட் பண்ணும், ஒட்டும், அந்த மாதிரி தான் மல்டிபர்பஸ் ஆர்கான். சில பெண்ணில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கும், பிளாக் கலர் இருக்கும், ரெட் கலர் மாதிரி பெண்ணெல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க, ஒரே பெண்ணா அது வந்து மல்டிபர்பஸ் ஆர்கான் மாதிரி. ஸோ அந்த மல்டிபர்பஸ் ஆர்கான் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்னென்ன பண்ணணும்னா, பிஸ்னஸ் அந்த தொழிலை வந்து மேம்படுத்தணும், மேனேஜ் பண்ணணும், அங்கே இருக்க மேனேஜர்ஸ் மேம்படுத்தணும், அதே மாதிரி என்ன சொன்னேன், மேனேஜர்ஸ் பிஸ்னஸை மேனேஜ் பண்ணணும், மேனேஜரை மேனேஜ் பண்ணணும், அங்கே இருக்க ஒர்க்கரை மேனேஜ் பண்ணால் அப்புறம் ஒர்க்கை மேனேஜ் பண்ணணும், ஒர்க்கர் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இவை அத்தனையும் மேனேஜ் பண்ணுற ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கானாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா, பீட்டர் எஃப் ட்ரக்கர் சொல்கிறாரு. ஸோ ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க, ஒன்று வந்து ஹென்ரி ஃபைல், அவர் என்ன சொல்கிறாரு, மேனேஜ்டு ஃபோர்காஸ்ட் பிளான் ஆர்கனைஸ் கமாண்ட் அண்ட் கோஆர்டினேட் அண்ட் கண்ட்ரோல் தான் வந்து என்ன சொல்கிறாரு, மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, மேனேஜர் என்ன சொல்ல சொல்றீங்க, மேனேஜ்மெண்ட் சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் எ மல்டிபர்பஸ் ஆர்கான், மேனேஜர் பண்ணணும், பிசினஸ் மேனேஜ் பண்ணணும், ஒர்க்கரை மேனேஜ் பண்ணணும், ஒர்க்கர் மேனேஜ் இதெல்லாம் சேர்ந்ததுதான் மேனேஜ்மெண்ட். பீட்டர் எஃப் ட்ரக்கர் சொல்றாரு. இப்ப இந்த ரெண்டாவது டெபினேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, பீட்டர் எஃப் ட்ரக்கர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, மேனேஜ்மெண்ட் இஸ் எ மல்டிபர்பஸ் ஆர்கான் that manages a business and manages the manager and manages worker and work. So adha inga vandu describe panna porom. What he says, managing a business, first point, managing manager, idhu vandu management nala management inga indicate pandranga, managing worker and work, idha moonu point avaru solraru. இதில் ஏதாவது ஒரு பாட்டு மிஸ் ஆனால் கூட அது வந்து பிஸ்னஸாகவே இருக்காது அப்படின்னு சொல்கிறார். எந்த பாட்டை ஒமிட் பண்ணாலும், இது ஒரு பாட்டை ஒமிட் பண்ணால் கூட பிஸ்னஸாக இருக்காது. ஈவன் இஃப் ஒன் இஸ் ஒமிட்டட், இட் வுட் நாட் ஹாவ் மேனேஜ்மெண்ட் எனி ஃபோர், அதுக்கு பேர் மேனேஜ்மெண்ட்டே இல்லைன்னு சொல்கிறார். இப்போ இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்ல வர்றது. அண்ட் இட் ஆல்சோ வுட் நாட் ஹாவ் ஏன் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ், அது ஒரு பிஸ்னஸ் நிறுவனமாக இருக்காது, ஆர் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டியாக இருக்காதுன்னு சொல்கிறார். ஸோ வாட் ஹீ இன்சிஸ்ட் தட் த்ரீ, மேனேஜிங் ஏ பிஸ்னஸ், மேனேஜிங் மேனேஜர், மேனேஜிங் ஒர்க்கர் அண்டு மேனேஜிங் ஒர்க், இது த்ரீ பார்ட்ஸுமே இஸ் த ஹார்ட் ஆர் பேசிக் நாம்ஸ் ஆஃப் ஏ மேனேஜ்மெண்ட். யார் சொல்கிறா, ட்ரக்கர். ஆக்சுவலாக அவருடைய முழு பேர் பார்த்தீங்கன்னா பீட்டர் எஃப் ட்ரக்கர், இப்போதைக்கு நம்ம ட்ரக்கர்னு யூஸ் பண்ணுவோம். அக்கார்டிங் டு பீட்டர் எஃப் ட்ரக்கர், த மேனேஜர் ஹேஸ் டு பேலன்ஸ் அண்ட் இன்டக்ரேட் த்ரீ மேஜர் ஜாப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் அஸ் மென்ஷன் தி அபோவ். ஸோ வாட் இஸ் த த்ரீ மேஜர் ஜாப்ஸ், த ஃபஸ்ட் ஒன் இஸ் மேனேஜிங் பிஸ்னஸ், செகண்ட் ஒன் இஸ் மேனேஜிங் மேனேஜர் அண்ட் மேனேஜிங் ஒர்க்கர் அண்ட் ஒர்க்கர். இந்த த்ரீ பார்ட்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். யாருக்கு யாருக்கும் யாரோட சண்டை போட்டுக்காமல், யாரும் யாரும் ரொம்ப கமாண்ட் பண்ணாமல், சைக்காலஜிக்கல் பேசிஸாக என்ன பண்ணும், ஹார்மோனியல் மேனர், சுமூகமான முறையில் கொண்டு போகிறது மேனேஜருடைய வேலைன்னு சொல்கிறது யாருன்னா, இந்த பி ட்ரக்கருடைய ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. Hence, a manager is a dynamic and life-giving element in every business. Again and again, Peter என்ன சொல்ற சார், பீட்டர் எஃப் ட்ரக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேனேஜர் தான் ஒரு கம்பெனிக்கு ஆணி வேர்,
என்ன இஸ் த ஆக்டிவ் பர்சன், டைனமிக் ஆக்டிவாக இருக்க பர்சன்ஸ் அண்ட் லைஃப் கிவிங் எலிமெண்ட். அந்த கம்பெனிக்கு அந்த பிஸ்னஸ்க்கு வந்து உயிர் குடிக்கக்கூடிய பொருள் எதுனா அந்த மேனேஜர் தான் சொல்கிறாரு. ஸோ வெரி முக்கியமான வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்க, மேனேஜர் இஸ் த டைனமிக் அண்டு லைஃப் கிவிங் எலிமெண்ட் இன் எவ்ரி பிஸ்னஸ் சொல்கிறாரு. Without efficient management, it cannot be secured the best allocation and utilization of human, material and financial resources. If it is managed as a weak person, weak and that, it cannot secure the best allocation and utilization of human for labor force engaged பண்ணுறது, அவங்ககிட்ட வேலை வாங்குறது, மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது, மெட்டீரியல் யூர்ச்சஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது, இதையெல்லாம் வந்து பாதுகாப்பான முறையில் ப்ராஃபிட்டபிள் முறையில் பண்ண முடியாது. யார் வித்தவுட் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மேனேஜ்ட் இருந்தால் அண்டு ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ் ஒரு லோன் வாங்குறோம், ஒரு 10 crores வாங்குறோம், ஒரு 5 crores வாங்குறோம், இஃப் இட் இஸ் எஃபிஷியன்ட் மேனேஜ் எஃபிஷியன்ட் மேனேஜர் ஹீ கேன் யூட்டிலைஸ் த ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ் ப்ராப்பர்லி வேர் த மணி இஸ் நீடட், ஹவு த மணி வாண்ட் டு ஸ்பெண்ட், ஹவு த மணி வாஸ் யூட்டிலைஸ்ட், ஹவு டு சேவ் த மணி, இது எல்லாமே வந்து எஃபிஷியன்ட் மேனேஜர் தான் வரும். ஸோ எஃபிஷியன்ட் இல்லைன்னா that we have to suffer அப்படி சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து இந்த டெஃபினிஷன், சம்திங் டெஃபினிஷன்ஸ் கிவன் பை த ஹென்ரி ஃபாயில் அண்டு பீட்டர் இ ட்ரக்கர், எஃப் ட்ரக்கர். ஸோ இதில் வந்து ஹென்ரி ஃபாயில் பற்றி பின்னாடி நிறைய பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ட்ரக்கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது மட்டும் பார்த்துட்டோம். என்ன சொல்லியிருக்காருன்னா, மேனேஜிங் எ பிஸ்னஸ், மேனேஜிங் மேனேஜர், மேனேஜிங் ஒர்க்கர்ஸ், இந்த 3 இம்பார்ட்டன்ட் தான். இதில் எது ஒன்று காலியானாலும் எது ஒன்று ஃபாலோ பண்ணாலும் வி கேன் நாட் டூ த பிஸ்னஸ் ப்ராப்பர்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இது இன்றைக்கி இது போதும் ஸ்டார்டிங் லெவலில். ஸோ நாளைக்கு வந்து வேறு டாபிக், தட் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் ஆர் சயின்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். மேனேஜ்மெண்ட் ஆர்ட்டா சயின்ஸா, இப்போ நீங்கள் படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸில் படிக்கிறீங்க, பட் இட்ஸ் நாட் பியூர்லி ஆர்ட்ஸ். ஸோ அதை பற்றி டிஸ்கஷன் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். And do well your studies, because in the corona pandemic situation already spoiled our education 1.5 years. Hereafter we have to aware of all this. Thank you all. Have a good day.